எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து தலைக்கு வந்து வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் காலையில் வந்து தலைக்கு வந்து எண்ணெய் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் சிக்கு எடுத்துக்கிறேன். சிக்கு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்போயுமே ஸ்கேல்பில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கீழே தலைய முடியோட நுனியிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் தான் வந்து தலை சீவணும். அந்த மாதிரி தான் சிக்கும் எடுக்கணும். நான் அந்த மாதிரி சிக்கு எடுத்துக்கிட்டு எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கடைசியாக வந்து மசாஜ் கொடுத்துட்டு கொண்டை போட்டுக்கிறேன். ஒரு half an hour கழித்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். வீக்லி ட்வைஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். இல்லை அப்படின்னா எனக்கு முடி வந்து நிறையா கொட்டும். அதனாலேயே வந்து 2 தடவை வந்து ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். ஒவ்வொருத்தங்க வந்து ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஏன்னா வந்து குட்டீஸ் வச்சுருக்கனால அவன் தூங்கிறதுக்குள்ளே தான் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அப்படிங்கிறதுக்காக ஈஸி மெத்தடாக ஒரு 4 செம்பருத்திப்பூ, நாட்டு செம்பருத்திப்பூ, அப்போ 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து வெந்தயம், இதெல்லாமே வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சுருக்கேன். ஓவர் நைட்டில் நல்லாவே ஊறியிருக்கோம். அதை வந்து நம்ம நல்லா வந்து பிழிஞ்சிக்கலாம். கையால் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஜெல்லி மாதிரி இருக்கும். அந்த தண்ணியை வந்து தனியாக வந்து வடிகட்டி வச்சுட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷாம்பு கூட இந்த தண்ணியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பு தான் யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து கார்த்திகா பொடி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து அந்த பொடி வந்து எனக்கு ஒத்துக்கலை. சைனஸ் ப்ராப்ளம் கொடுத்துச்சு. அதனால் வந்து கிளினிக் ப்ளஸுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டேன். இப்போ வரைக்கும் அதுதான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா ஹேரை வந்து துவட்டிப்பேன். அதுக்கு வந்து மைக்கோதின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் வந்து ஹேரை வந்து துவட்டுவேன். ஹேருக்கு வந்து பெருசாக நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. நார்மல் சீப்பும் தலை துவட்டுறதுக்கு மைக்கோதி மட்டும்தான் யூஸ் பண்ணேன். சிக்கு எடுக்கிறதுக்கு பெரிய பல்லோ சின்ன பல்லு வந்து தலை சீவருக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நல்லா தலையை வந்து காய வச்சுட்டேன். நல்லா காய வைக்கணும். அதுவும் வந்து முடிஞ்சால் வெயிலில் நல்லா காய வைங்க. மேலே கூட ஸ்கேல்பில் நல்லா காஞ்சிடும். கீழே அடியில் வந்து காயாது. கீழே தான் வந்து காயறதுக்கு லேட் ஆகும். நல்லா காய வச்சுட்டு தலைமுடியோட நுனியிலேருந்து தான் எப்பயுமே சிக்கெடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு எண்ணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரைக்கும் சிக்கெடுங்க. கடைசியாக தான் வந்து ஸ்கேல்பில் கொஞ்சமாக அழுத்தி நல்லா சிக்கெடுக்கணும். ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். எப்பயுமே காலையிலையுமே நைட்டு தூங்க போகும்போதும் வந்து தலை சீவிட்டு தூங்குங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்கேல்பில் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் அந்த நேரத்தில். அதனால் வந்து கண்டிப்பாக தலை சீவிட்டு தூங்கணும். அதுவும் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து தலைமுடியை 2ஆக விரித்து போட்டு கீழே எண்ணில் இருந்து நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு எண்ணில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஸ்கேல்பில் வந்து தலை சீவுங்க. இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். தலைக்கு வந்து நார்மல் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாமல் எண்ணெய் காய்ச்சி தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எண்ணெய் தீந்துருச்சு, இது கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல நான் வந்து கரிசலாங்கண்ணி எடுத்துக்கிறேன். மஞ்சள் கரிசலாங்கண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இங்கே பக்கத்துலேயே இருக்குது. நல்லா மழை வந்ததுக்கு நல்லா படர்ந்துருந்துச்சு. அதனால் வந்து பறிச்சுட்டு வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து நாட்டு செம்பருத்தியோட இலையை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மெயினாக வந்து நாட்டு செம்பருத்தி செம்பருத்தி பூ தான் வந்து யூஸ் பண்ணணும், ஹைப்ரிட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அடுத்ததாக நாட்டு செம்பருத்தி பூ வந்து 6-7 பூ வந்து நான் எடுத்துருக்கிறேன். எண்டில் இருக்க பச்சை கலர் பகுதியை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், பூ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாமே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது, அதனால தான் வந்து எனக்கு என்ன காய்ச்சறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுல் அளவுக்கு வந்து நான் கருவேப்பிலை வந்து பறித்து எடுத்து வச்சுக்கிறேன். இதுவுமே ஃப்ரெஷ் தான். மலை நெல்லிக்காய் இது மட்டும்தான் வந்து வெளியே வாங்கினேன். மலை நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி இருக்கிறனால ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதனால் வந்து மலை நெல்லிக்காயில் நடுவில் இருக்கிற கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். மெயினாக இன்டேக் எடுக்கிறது அவசியம். ஹேர் க்ரோத்துக்கு டெய்லி வந்து 2 டேட்ஸ் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து வாரத்துக்கு 2 தடவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மெயினாக ஒரு விஷயத்தை வந்து ஓவர் திங்க் பண்ணி டிப்ரெஷன் ஆகிறது இந்த மாதிரி பண்ணாலும் ஒவ்வொரு சிலருக்கு முடி கொட்டும். எண்ணெய் காய்ச்சறதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய்ச்சிக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இரும்பு கடாய் இல்லைனா வந்து சில்வர் கடாய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈயம் பூசிருக்க கடாய் வந்து நமக்கு வேணாம். என்கிட்ட வந்து சில்வர் கடாய் தான் இருந்துச்சு. அதனால் வந்து சில்வர் கடாய் வச்சு 1/2 லிட்டர் எண்ணெய் வந்து நான் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து லைட்டாக சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இன்க்ரீடியண்ட் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து கரிசலாங்கண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு தான். அடுத்ததாக செம்பருத்தி பூ இலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, அப்புறம் நாட்டு செம்பருத்தி பூ, மலை நெல்லிக்காய், இதெல்லாமே நம்ம சேர்த்து லோ ஃப்ளேமில் வந்து நம்ம காய்ச்ச போகிறோம். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு எண்ணெயில் வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. வீட்டில் எண்ணெய் காய்ச்சிட்டு இருக்கும்போது நல்ல நறுமணம் வீசிகிட்டு இருந்துச்சு. நீங்களும் வந்து காய்ச்சும் போது ஃபீல் பண்ணுவீங்க. என்னோடய ஹேர் வந்து இவ்வளோ லென்த்தியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னோடய ஜீன் தான். எங்கள் பாட்டிக்கு வந்து கடைசி வரைக்குமே வந்து ஹேர் லென்த்தாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் எனக்கும் வந்து ஹேர் லென்த்தாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து 5th, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து என்னோடய ஹேர் வந்து லென்த்தியாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் என் தங்கச்சிக்கு வந்து லென்த்தி ஹேர் தான். லாஸ்ட்டாக வந்து என்ன காஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறத எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்து நம்ம கரண்டி வச்சு தொட்டு பார்க்கும்போது மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சிட்டோன்னு அர்த்தம். அப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. இதை வந்து ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணலாம். எனக்கு எண்ணெய் சுத்தமாக தீந்துருச்சு, அதனால் ஆறுனதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயின் பண்ணி பாட்டிலில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து வடிகட்டினதுக்கப்புறம் அந்த இன்க்ரீடியண்ட்டெல்லாம் ஒரு தடவை கையில் நசுக்கி பாருங்கள். மொறு மொறுன்னு சவுண்டு கேட்கும். இதுதான் பக்குவம். என்னோடய ஹேர் லென்த்தியாக இருக்கிறதுக்கு என்னோடய ஜீன் தான் காரணம். அப்புறம் ஏன் இந்த ஹேர் கேர் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னு மேக்ஸிமம் எல்லோரும் கேட்கலாம். மெயினாக வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் முடி வந்து கொட்டுறது அதிகமாகிருச்சு, அடர்த்தியும் வந்து கம்மியாயிருச்சு. அதை ரீக்ரோத் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹேர் கேர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.